இன்னைக்கு நம்ம ரீவிசிட் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பேரை சொல்லிக்கிறேன். மதுரை சுந்தர் எஸ் நவீன் விஜய் காண்டாருங்க. சரி சரி, இவர் தான் வந்து அந்த படத்தோட ஹீரோவோட பேர் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரையுலகின் முத்துமணி ரத்தினம்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரே இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு சினிமாக்குள்ள, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். திரு கே பாலச்சந்தர் ஐயா அவர்களுடைய தில்லுமுல்லு படத்தோட ரீவிசிட் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ படத்துக்குள்ள போறப்பயே ரஜினி சார் வந்து ஆடியன்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு. அதாவது அந்த படம் வந்து ஒரு ரெட்டை வேடம் படம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு புது விதமாக உங்ககிட்ட நான் வர விரும்புகிறேன், ஒரு காமெடி பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு முன்னாலே சொல்றாரு. அதாவது உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே என்னுடைய நோக்கம், அந்த படத்துல சிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிட்டு தான் படத்துக்குள்ளே போறாங்க. ஸோ படத்துக்குள்ள போயே பாலச்சந்தர் சார் வந்து அழகா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ரஜினி சார் வந்து எப்படி வந்து ஒரு ஊதாரித்தனமா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பைக்ல பெட்ரோல் திருடிக்கிட்டு அங்கங்க டான்ஸ் ஆகிட்டு ரொம்ப ஊதாரித்தனமா சுத்துறாருன்றத ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு பாட்டில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரஜினி சாரோட பேர் தாங்க அல்டிமேட்டானது. அது ஐயம்பேட்டை, அறிவுரை நம்பி, கலியுக பெருமாள், இந்திரன், சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோல், அதாவது ஒரே ஆள் ரெண்டு ரோல் வந்து ரொம்ப அழகா அப்ளை பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரைநாய் ஸ்ரீனிவாசன் சார், படம் பூரா அவரோட காமெடி அல்டிமேட்டா இருக்கும். சார் இப்ப இல்ல சார், இப்ப இருக்கிற ஒரு சில காமெடி நடிகர்களுக்கு உங்களோட அருள புரியுங்க, அந்த அளவு தான் இப்ப காமெடி போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூர்ணம் விஸ்வநாதன், நாகேஷ் சார், சௌகார் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் ஒரு சுல்லான இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே பார்க்க ரஜினி சார் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து. சரி ஓகே, இதெல்லாம் வந்து படத்துல வந்து ஒரு மெயினான ரோல் பிளே பண்ற ஒரு கேரக்டர்ஸா இருந்தாங்க. பாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஜினி சார் வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட வந்து வேலைக்கு செய்றாரு, அவரை ஏமாத்தி வேலைக்கு செய்றாரு. அவரு கடைசி வரைக்கும் எப்படி அதை மெயின்டைன் பண்றாருங்கிறது படத்தோட பிளாட். படத்தோட சப்ளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெயின்டைனிங் பண்றாருங்க அந்த சீன் தான் படத்தோட சப்ளாட். அதாவது இதுக்கு நடுவில் வர்ற ஒரு பொண்ணு, அவருக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஏற்படுற காதல், அதுக்கப்புறம் வந்து இவர் மீசை எடுத்து மீசை வச்சு ரெண்டு பேரா வந்து காட்டுறது வந்து கதையை சுத்தி பின்னிருக்கும். இதுதான் கதையோட சப்ளாட். ஆக்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஜினி சார் வந்து அவர்கிட்ட அவர் சுத்திக்கிட்டு இருக்க விஷயம், உதாரணமாக சுத்திக்கிட்டு இருக்க விஷயம், அப்புறம் அவர் வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார்ட்ட வந்து வேலைக்கு சேர்ற விஷயங்கள் ஆக்ட் ஒன்ல வருது. இல்லை என்னன்னா, நடுவில் ஒரு ஃபுட்பால் சீன் வரும். சில ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் வந்து அவரை பார்ப்பாரு, பார்த்துருவாரு, இவர் வந்து பொய் சொல்லிட்டு வந்து இங்கே ஃபுட்பால் ஆட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ படம் கரெக்டாக வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட மூவ் ஆயிருக்கும். ஸோ அங்கேருந்து படம் வந்து செகண்ட் ஆக்டுக்கு வந்து தள்ளப்படுது. ஸோ ஆக்ட் டூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து அவர்கிட்ட இருந்து மாட்டிக்கிறாம என்ன மாதிரிலாம் தப்பிக்கிறாரு, அந்த தப்பிக்கிறதுல எப்படிலாம் நகைச்சுவை இருக்குது, அவர் மீசை எடுக்கிறது, மீசை வைக்கிறது, இந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவரே வந்து அவர் தம்பியாக வர்றப்ப அவரே தோட்டக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது போன்ற ரொம்ப காமெடியான விஷயங்கள் வந்து ஆக்ட் டூல லென்த்தா படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தேங்காய் ஸ்ரீனிவாசன் சாரோட மகளுடைய லவ் வருது, மகள் கூட லவ் வருது. ஸோ அந்த லவ் போன்றவற்றை வந்து ஆக்ட் டூல வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் ஒன்ல கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஒரு சுல்லான இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, சொன்ன ரஜினி சார் மாதிரியே பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவன் கடைசியா ஆக்ட் டூ முடிகிற நிலைமையில போய் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சட்டை போட்டு விட்டுருவான், இந்திரனும் இவன் தான் சந்திரனும் இவன் தான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ரஜினி சார் கையுங்காலமா மாட்டிக்கிடுவாரு, உண்மை தெரிய வருது. அப்போ அங்கிருந்து ஆக்ட் த்ரீக்கு படம் நகர்ந்து ஆக்ட் த்ரீ கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல ரஜினி சாரை வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் விரட்டுறது, அதுக்கப்புறம் ரஜினி சாரோட சிஸ்டர் வந்து சிஸ்டரோட ஆக்சிடென்ட், அப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் எடிட்டிங். அவ்வளோ நேரம் வந்து ரஜினி சார் தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஃபூல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ கே பாலச்சந்தர் சார் வந்து மக்களை ஃபூல் பண்ணாரு கிளைமேக்ஸ்ல எடிட்டிங்ல. ஓகே ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலா பிக் பாஸ் அவரோட என்ட்ரி இருக்கு கிளைமேக்ஸ்ல. அவர் கடைசியாக வந்து வாதாடி அவரை பயமுறுத்தி அவர் இப்படி பண்ணி, அப்புறம் வந்து தங்கச்சிக்கு கால் உடஞ்ச மாதிரி ரஜினி சார் கூப்பிட்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து சுமூகமாக முடியுது. அதுக்கப்புறம் அதுவுமே தில்லுமுது பண்ணுறாங்க, கடைசியாக அவர் தங்கச்சி வந்து சோடி வர்றாரு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அந்த படம் முடியும். நான் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாஸ் மூலமாக கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.